நான் சொல்கிறேன், உங்ககிட்ட எப்படி பணம் வரும் அப்படின்னு சொன்னால், எப்படி பதவிகள் வரும் சொன்னால், எப்படி வல்லமைகள் உங்களுக்கு வரும் என்றால், எப்படி வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் உங்கள் பக்கமாக உண்டாக முடியும்னா, ஒன்றே ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மாலையில் தான் கற்றுக்க போகிறோம். எல்லாமே ஒரு நோக்கத்தோடு இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா மெட்டீரியலுக்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லா பொசிஷனுக்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் இங்கே காண்கிற, நீங்கள் பார்க்கிற எல்லாத்துக்கு பின்னாடியும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்து வைத்திருக்கிறார். செழுமையை நீங்கள் அனுபவிக்கணும்னா, முதல்ல செழுமை உங்களுடையது, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வர வேண்டும். எல்லாமே அவரால் உண்டாகி அவர் ஒரு நோக்கத்துக்காக எல்லாத்தையும் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே சும்மா இல்லை. பதவிகள் சும்மா இல்லை, எந்த ஒரு காரியமும் சும்மாவே இல்லை. அப்படின்னா நடத்தோம்னா, அர்த்தமற்ற விதத்தில் எதுவும் இங்கு இல்லை, எல்லாமே ஒரு நோக்கத்தோடு இருக்கிறது. மணி வித் அ மிஷன், பொசிஷன் வித் அ மிஷன். How to attract prosperity, how to attract position, how to attract everything. இங்க இருக்கிற எல்லாமே இருக்குது. இது எல்லாம் யாரை நோக்கி அது வர முடியும், யார் இதை அதிகமாக ஈர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் காரியம். இது நான் சொல்லட்டுமா, இப்போ கடவுள் பணத்தை எதுக்காக வச்சிருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வேலையை இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்வதன் மூலம் அது உங்ககிட்ட வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க.